ஜனாதிபதி கடந்த மார்ச் 2 திகதி நாடாளுமன்றத்தை கலைத்து ஏப்ரல் 25 திகதியை தேர்தல் திகதியாக நிர்ணயித்தார். ஆனால் கொரோனா வைரஸ் தாக்கம் அதிகரித்ததை அடுத்து தேர்தலை ஒத்திவைக்க தேர்தல்கள் ஆணைக்குழு முடிவு செய்தது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு மே மாத இறுதிக்குள் கூட தேர்தல்களை நடத்துவதற்கு உகந்த சூழல் இருக்கும் என்று எதிர்பார்ப்பது கடினம் என தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதிக்கு சுட்டிக்காட்டியிருந்தது. இந்நிலையில் கடந்த 6 திகதி நாடாளுமன்ற தேர்தல் 2020 மற்றும் புதிய நாடாளுமன்றத்தை கூட்டும் திகதி என்ற தலைப்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரியவுக்கு ஜனாதிபதியின் செயலாளர் பி பி ஜெயசுந்தர பதில் கடிதம் எழுதியிருந்தார். அதில் பொதுத் தேர்தலை மே மாதம் 22 திகதி அல்லது அதற்கு முன்னர் நடத்த முடியாது என்று இந்த சந்தர்ப்பத்தில் அறிவிக்க முடியாதெனவும் தேர்தல் தினத்தை முடிவு செய்வது தேர்தல் ஆணைக்குழுவின் பொறுப்பு என்பதால் அதில் ஜனாதிபதி தலையிட விரும்பவில்லை எனவும் ஜனாதிபதியின் செயலாளர் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் பொது தேர்தல் மற்றும் புதிய நாடாளுமன்றத்தை கூட்டும் தினம் சம்பந்தமாக உயர் நீதிமன்றத்துக்கும் செல்லும் தேவை ஏற்படாதெனவும் பி விஜயசுந்தர குறிப்பிட்டிருந்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய முதலில் கடந்த 20 திகதி சந்திப்பதற்கு திட்டமிடப்பட்டது. இருப்பினும் கடந்த வாரம் ஜனாதிபதியின் செயலாளர் அனுப்பிய கடிதம் கிடைத்தவுடன் கடிதத்தில் எழுதப்பட்ட விடயங்கள் தொடர்பாக விவாதிக்கவும் ஜனாதிபதிக்கு பதில் அனுப்பவும் ஏப்ரல் 15 சந்திக்க திட்டமிட்டுள்ளோம் என தெரிவித்துள்ளார். ஒரு சுயாதீன ஆணைக்குழுவாக நாங்கள் இந்த விடயத்தை பற்றி விவாதித்து ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளோம். ஆனால் தற்போது எமக்கு எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்த கருத்தை கூற முடியாது. இந்த விடயத்தை ஆணைக்குழு முழுமையாக விவாதித்த பின்னர் சரியான பதில் அனுப்பப்படும் என கூறினார். எவ்வாறாயினும் ஊரடங்கு உத்தரவு நீக்கப்பட்ட பின்னர் தேர்தலை நடத்துவதற்கு இவ்வளவு காலம் எடுக்கும் என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கவிடம் ஆங்கில ஊடகம் ஒன்று வினவியிருந்தது. இதற்கு பதிலளித்த அவர், தேர்தலுக்கு தயாராவதற்கு தேர்தல்கள் செயலகத்துக்கு குறைந்தது 5 வாரங்கள் தேவைப்படும். ஏனெனில் தற்போது வரை வேட்புமனு தாக்கல் செயற்பாடுகளை நிறைவு பெற்றுள்ளது. மேலும் தபால் மூலமான வாக்கெடுப்பை நடத்துவதற்கு தேவையான ஆவணங்களை கூட தேர்தல்கள் செயலகம் பூர்த்தி செய்யவில்லை. மிக முக்கியமாக அரசியல் கட்சிகள் தங்கள் பிரசார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நேரம் வழங்க வேண்டும் என தெரிவித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது.